ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்று எதை பற்றி பார்க்குறேன்னா, மேரி ஷெல்லி எழுதிய ஃப்ரான்கின்ஸ்டன். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, த மாடர்ன் ப்ரொமோத்தியஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது இந்த நாவலுக்கு. இதோட டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாவல். இதோட ஜானர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதிக் நாவல் அண்ட் தென் சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இது எப்போ பப்ளிஷ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1823 வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. வாங்க ஃபர்ஸ்ட் கேரக்டர்ஸ்க்கு செஸ் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கேரக்டர் விக்டர் ஃப்ரான்ஸ்டன். இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொட்டகனிஸ்ட் ஆஃப் த நாவலோட ப்ரொட்டகனிஸ்ட் இவங்க தான், ரொம்ப மெயின் கேரக்டர் இவங்க தான். இவங்க எதை பற்றி தேடிட்டு இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்ரெட் ஆஃப் லைஃப், அதாவது லைஃப்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் கேரக்டர் மான்ஸ்டர். இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விக்டர் உருவாக்கின ஒரு விசிபிள் பர்சன் தான். இவங்க எவ்வளோ ஹைட் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 அடி ஹைட் இருப்பாங்க. நல்லா ஒரு மான்ஸ்டர் எப்படி இருக்குமோ பார்க்கறதுக்கு அப்படி இருப்பாங்க. உடம்பு புறம் அப்படி பச்சை நிறத்தில், ரொம்ப இன்டெலிஜென்ட் அண்ட் தென் சென்சிட்டிவ் எல்லாமே இருக்கும் அவங்ககிட்டையும். அதே உணர்ச்சிகள் நம்ம ஹியூமன் பீயிங்க்கு இருக்கிற அனைத்து உணர்ச்சிகளும் அவங்களுக்கும் இருக்கும், மான்ஸ்டருக்கும். நெக்ஸ்ட் கேரக்டர் ராபர்ட் வால்டன். இவங்க யார் அப்படின்னா நம்ம விக்டர் வந்து டிராவல் பண்ணிடுற ஷீல போயிட்டு இருக்க கேப்டன், அந்த ஷிப்போட கேப்டன் இவர் தான். இவர் தான் வந்து நம்ம விக்டருக்கு எல்லா லெட்டரையும் ஓப்பன் பண்ணி படிச்சு காட்டுவார். நெக்ஸ்ட் கேரக்டர் ஹெல்பனன்ஸ். இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விக்டரோட ஃபாதர். நெக்ஸ்ட் கேரக்டர் எலிசபெத். இவங்க யார் அப்படின்னா நம்ம விக்டரை விட ஒரு 5 வயசு சின்ன பொண்ணு, ஆனால் நம்ம விக்டர் இருக்கார் இல்லைங்களா அவங்களோட கசின். இவங்கள தான் வந்து நம்ம விக்டர் மேரேஜ் பண்ணிப்பாரு. நெக்ஸ்ட் கேரக்டர் வில்லியம் ஃப்ராங்கிஸ்டன். இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விக்டரோட பிரதர். நெக்ஸ்ட் கேரக்டர் கரோலின். இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாட்டர் ஆஃப் பிஎஃபர்ட்டோட டாக்டர் இவங்க தான். மற்றதெல்லாம் வந்து மைனர் கேரக்டர். அடுத்தது ஒரு கேரக்டருக்கு, எந்த கேரக்டர்னா ஹென்றி. ஹென்றி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விக்டரோட சைல்ட்ஹுட்டு பாய் ஃப்ரெண்ட். ஓகே, வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரி எங்கே ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க ஷிப்பில். எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் போலுக்கு வந்து போயிட்டுருக்காங்க. அங்கே போகும்போது ஒரு லெட்டர் ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த லெட்டரில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விக்டரை வந்து அவங்களோட சிஸ்டர் வந்து கூப்பிட்றாங்க இங்கிலாந்துக்கு ரிட்டர்ன். ஸோ அதுக்காக அவங்க போயிட்டுருக்காங்க, அது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அப்படி போயிட்டுருக்கும்போது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நார்த் போலண்ட் ஃபுல்லுமே எப்படி இருக்குன்னா அவங்க போகிற ஷிப்பை சுற்றியுமே ஃபுல்லாக ஐஸை படர்ந்துருச்சு. அதனால அவங்களோட ஷிப்பே ரன் பண்ண முடியாது. இது எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொமோத்தியஸ் அன்பவுண்ட் இதில் ஃபஸ்ட்டு அவரை அட்ரஸ் பண்ணும்போது அவர் இருக்கிற கர்ஸ் பண்ண சுச்சுவேஷனை இது பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து இவங்க இருப்பாங்க. இவர் என்ன பண்ணுவார்னா நம்மளுடைய விக்டர் வந்து ஓகே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாயங்களை வச்சு சவாரி செஞ்சு போவாங்க இல்லைங்களா பனி சறுக்கிட்டு. ஸோ அது மாதிரி அவர் போகலான்னு பிளான் பண்ணுவார். ஆனால் பட் அவரோட உடல்நிலை காரணமாக என்ன பண்ண முடியாதுன்னா நம்மளோட விக்டரால் அந்த இடத்துக்கு போகவே முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுவார்னா அவர் வந்து அந்த இடத்துல உடம்பு சிக்க வந்து கோல்டாகி என்ன பண்ணிடுவோன்னா அங்கேயே படுத்துருவார். ஸோ கேப்டன் என்ன பண்ணுவார்னா அதாவது வால்டன் வந்து அவரை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ரூமில் படுக்க வச்சு ரெஸ்ட் எடுக்க வச்சிட்ருப்பாங்க. அப்போ தான் கேட்பாங்க என்னென்னா நீங்கள் உருவாக்குனீங்களே அந்த மான்சரை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது தான் நம்மளோட ஆத்தர் வந்து நரேட்டர் அதாவது விக்டர் வந்து அவரோட அந்த மான்ஸ்டரோட ஸ்டோரியை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நம்ம விக்டர் வந்து ஃபர்ஸ்ட் அவரோட ஃபேமிலியை வந்து அட்ரஸ் பண்ணுறாரு. அவங்களோட அப்பா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹல்பிசன். அதே மாதிரி அவங்களோட பிரதர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லியம். அவங்களோட லவ்வர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிசபெத். இவங்க எல்லாத்தையுமே சொல்லி அட்ரஸ் பண்ணிட்டு எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1880 வந்து எலிசபெத் இருக்கிற அவங்க ஆன்டி இருக்கிற அந்த இடத்துக்கு வந்து இவங்க படிக்கிறதுக்காக போயிட்டு இருக்காங்க. கூட யார் போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்டு ஹென்றி வந்து கூட படிக்கிறதுக்காக போயிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த எந்த யூனிவர்சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிக்னோலிஸ்டட் அப்படின்ற ஒரு யூனிவர்சிட்டி வந்து போறாங்க படிக்கிறதுக்கு. அங்கே போய் இவர் எதை ஆர்வமாக கத்துக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட விக்டர் வந்து பிலாசபி அண்ட் தென் கெமிஸ்ட்ரி இதில் வந்து ரொம்ப இன்வால்மெண்ட்டாக இருக்காரு. ஏன் இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இன்வால்மெண்ட் ஆகிட்டு எதை சர்ச் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்ரெட் ஆஃப் லைஃப், அதாவது வாழ்க்கைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் சர்ச் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. ஸோ ஒரு செவரல் மந்த் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா அதை படிச்சுட்டு சர்ச் பண்ணுறாரு. தனியாக ஒரு ரூம் அப்பார்ட்மெண்ட் எடுத்து அங்கே வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்காரு. என்னத்தை சர்ச் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு உயிரினம் இருக்குன்னா அந்த உயிரினத்தோட பாகத்தை எடுத்து டோட்டலாக ஜாயின் பண்ணி பிட் பண்ணி
அது மறுபடியும் உயிர் வர வைக்க முடியுமா, நம்மளுக்கு இருக்கிற நம்ம கிட்ட இருக்கிற அனைத்து திறமையும் அது உருவாக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாரு. அதே போன்று என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் நைட் வந்து அவர் செஞ்ச அந்த ப்ராக்டிக்கல்ஸ் எல்லாமே என்ன ஆகுதுன்னா சக்சஸ் ஆகுது. அவரை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு பார்க்குறதுனா, அவர் வந்து அந்த கெமிஸ்ட்ரி மூலமாக ஒர்க் அவுட் பண்ணும்போது அந்த பாகங்கள் உடம்போட அனைத்து பாகங்களையும் எடுத்து இணைச்சு தையல் போட்டு அவரோட மான்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோரமாக இருக்கு இல்லைங்களா, சேம் அதே மாதிரி தான் அவரோட பாகங்கள் எல்லாமே கையிலிருந்து தனியாக எடுத்து தையல் போட்டு மூஞ்சி எல்லாத்தையுமே தையல் போட்டு தையல் போட்டு வச்சிருக்காங்க. ஸோ அது மாதிரி உருவாக்கணும் அந்த பாடி வந்து லைட்டாக ஷேக் ஆகும்போது என்ன ஆகுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஹெட் மட்டும் ஷேக் ஆகுது, அதை பார்த்ததுமே ஒரு லைட்டாக பாடி வந்துருச்சு. அது இல்லாமல் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அந்த பாடி வந்து டோட்டலாக தன்னுடைய கண்ணை வந்து ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சதுமே இவர் ரொம்ப பயந்துட்டாரு. பயந்துட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துலேருந்து வெளியே ஓடிடுவார். ஓடி ஓடி ரொம்ப களைச்சி போயிட்டு எங்கே போவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய ஃப்ரெண்டு இருக்காரு இல்லையா, ஹென்ரியை மீட் பண்ணுவார். நான் இது மாதிரி என்னுடைய லெபார்டரியில் வந்து இது மாதிரி ஒரு உயிரினத்தை உருவாக்கியிருக்கேன், நீ வந்து பாரு அப்படின்னு சொல்லுவார். ஸோ நம்மளோட ஹென்ரி வந்து அந்த மான்ஸ்டர் பார்க்கறதுக்கு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து மான்ஸ்டர் இருக்காது. அந்த மான்ஸ்டர் எங்கே போயிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியே வந்து ட்ராவல் பண்ணிட்டு அந்த சிட்டியில் புறம் கடந்து அது பாட்டுக்கு அது போயிட்டே இருந்துட்டுருக்கோம். ஸோ என்ன பண்ணுவார்னா, அதை பார்த்து வந்து ரொம்ப மனசு உடைஞ்சி நம்மளுடைய விக்டர் வந்து அங்கே படுத்துருவார் காய்ச்சல் வந்து. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணும்போது, நம்ம நெக்ஸ்ட் வந்து ஜெனிவா, அதாவது நம்ம விக்டரோட நேட்டிவ் பிளேஸ் என்னன்னா ஜெனிவா, அங்கிருந்து அவர் யூனிவர்சிட்டி படிக்கிறது போயிருப்பாரு. ஸோ நம்ம ரிட்டனாக வந்து ஜெனிவாவுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த சேம் டைம் வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து ஒரு லெட்டர் வரும். என்ன லெட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன்னுடைய பிரதர் வந்து டெட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப அப்செட் ஆயிடுவார். அப்செட் ஆகிட்டு தனியாக வந்து ஒரு ஃபாரஸ்ட் வழியாக நடந்து போயிட்டு இருப்பாரு. அங்கே யாரை பார்க்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் உருவாக்குன அந்த மான்ஸ்டரை வந்து அங்கே பார்க்குவாரு. அங்கே பார்க்கும்போது தான் தெரிய வரும், ஸோ இவன்தான் வந்து நம்ம பிரதரை கொண்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசம்ஷனில் இருப்பார். பட் ஆனால் அவர் ஜெனிவாவுக்கு போனப்புறம் தான் தெரியும், அங்கே அவனை வந்து அவன் பிரதரை கொண்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேரின்ற ஒரு பொண்ணாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் ஃபைனலாக போயிட்டு அந்த மான்ஸ்டர் வந்து நம்மளுடைய அவரை உருவாக்குனாங்க இல்லையா விக்டர், அவங்ககிட்ட வந்து பேசும், இது மாதிரி எனக்கு தனியாக இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு இன்னொருத்தரை உருவாக்கி கொடுங்க, எங்களை என்ன மாதிரி இன்னொருத்தரை உருவாக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ இவரும் என்ன பண்ணுவார், சரின்னு ஒத்துக்குன்னு உருவாக்க ஆரம்பிப்பார். அந்த விஷயத்த யார்கிட்ட சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஹென்ரி கிட்ட வந்து சொல்லுவார். ஹென்ரி என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே நீ உருவாக்குறது ரைட்டு தான், நான் அதான் இயற்கைக்கு புறமானது, நீ உருவாக்குன அந்த உயிரினம் வந்து அழிவே இல்லாதது, அது உயிரோட தான் இருக்கும் எப்பயுமே, அது நம்மளோட நம்மள மாதிரி மனிதர்கள் மாதிரி அது அழியவே வாய்ப்பு இல்லை, ஏன்னா செத்த ஒரு உணவு உயிரினத்தை எடுத்து நீ என்ன பண்ற கெமிஸ்ட்ரி மூலமா உயிர் கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ இதற்கிடையில வந்து நம்மளுடைய விக்டர் என்ன பண்ணுவார்னா, அவர் உருவாக்குறதுக்கு தனியாக ஒரு பிளேஸ் வேணுன்றதுக்காக அந்த மான்ஸ்டரை உருவாக்கிட்டு ஒரு ஐஸ்லாண்டுக்கு போவார். அங்கே ஐஸ்லாண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, தனியாக புதுசாக ஒரு உருவாக்குறதுக்காக எல்லா பிளானும் போட்டு ரெடி பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ திடீர்னு அவருக்கு என்ன தோணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம உருவாக்குறது வந்து இயற்கை புறமானது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார்னா, எல்லாம் அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே வந்து அவர் உருவாக்கின அந்த நியூ மான்ஸ்டர் எல்லாத்தையுமே டெஸ்ட்ராய் பண்ணிடுவாரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த மான்ஸ்டர் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கண்டிப்பாக வந்து உங்களுடைய வெட்டிங்கில் வந்து நான் ஸ்டே பண்ணாமல் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபதம் எடுத்துக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் அங்கிருந்து அந்த போட் மூலமாக வந்து லேக்கில் வந்துட்டு இருப்பாரு. வந்துட்டு இருக்கும்போது போய் பார்க்கும்போது நம்ம விக்டர் வந்து யாரை மீட் பண்ணுறதுக்கு போவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹென்ரியை மீட் பண்ணுறதுக்கு போயிட்டு இருப்பாரு. அந்த பிட்வீன் கேப்பில் என்ன ஆகுதுன்னா, அந்த மான்ஸ்டர் போய் யாரை கில் பண்ணிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹென்ரியை வந்து கில் பண்ணிடும். அதோட தடங்கள் அந்த கையோட தடம் அந்த யாரோட கழுத்தில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹென்ரியோட கழுத்தில் வந்து அதோட கையச்சம் வந்து பதிஞ்சிட்டு இருக்கும். இதை போலீஸ் எல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மான்ஸ்டரை வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜட்ஜ்மெண்ட்டும் வந்துடும். ஸோ அது அவங்கள வந்து ஜெயில் வைக்கிறதா சொல்லிடுவாங்க, எதை அந்த மான்ஸ்டரை வந்து சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுவார்னா, ஜெனிவாவுக்கு வந்து நம்ம எலிசபெத்தை வந்து கல்யாணம் பண்ணுவார். கல்யாணம் பண்ணிட்டு அந்த மான்ஸ்டர் சொன்ன மாதிரி வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட எலிசபெத்தை வந்து ஒரு காவலுக்கு வெளியே வச்சுட்டு இவர் உள்ளா ஸ்டே பண்ணிட்டு இருப்பாரு. அவன் அந்த மான்ஸ்டர் வந்து கேட்டால் அவன் டெத் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதே மாதிரி அந்த மான்ஸ்டர் வரும், வந்தது அப்புறம் சொல்லிடுவாங்க இது மாதிரி அவங்க டெத் ஆகிட்டாங்க, நம்மளுடைய விக்டர் வந்து டெத் ஆகிட்டார் அப்படின்னு சொல்லிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, அந்த மான்ஸ்டர் வந்து அங்கேருந்து கிளம்பி போயிடும். ஸோ அந்த மான்ஸ்டர் சபதம் எடுத்திருக்கு இல்லையா, அது ஸ்டாப் பண்ணுறதுக்கோசரம் தான் என்ன பண்ணுவார்னா, நம்மளுடைய விக்டர் வந்து மறுபடியும் இந்த சீல் வந்து அந்த ட்ராவல் பயணத்தில் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாரு. இப்போ ஃபுல்லாக எல்லாம் பேக் வந்துருங்க, அவங்க ஸ்டார்டிங் போனாங்க இல்லையா சி, அந்த இடத்துல வந்து அவர் வந்து படுத்துட்டு இருக்கிற டைமில் வந்து லாங் டிஸ்டன்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மான்ஸ்டர் இருக்கிறத வந்து நம்ம
விக்டர் வந்து பார்த்துருப்பாரு, பார்த்துட்டு கூப்பிடுவாரு. ஆனால் அது திரும்பி பார்க்காம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கும். அந்த பிட்வீன் கேப்பில் வந்து இன்னொரு லெட்டர் வரும், அந்த லெட்டரை யார் படிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வால்டன் வந்து படிச்சுட்டு இருப்பாரு. படிச்சு முடிச்சதுமே ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விக்டர் வந்து அந்த கப்பல்லே வந்து டெத் ஆயிடுவார். ஸோ நம்ம விக்டன் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட டெட் பாடி எடுத்து ஒரு ரூமுக்குள்ளே வச்சுட்டு அவரும் போயிட்டு அந்த பணிகளை ஒதுக்கி அவங்க ட்ராவல் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துலேருந்து அந்த போட்டு திரும்பும் போது ஒரு சவுண்ட் கேட்கும், அந்த ரூமில் விக்டரோட ரூமில் டெட் பாடி இருக்கிற ரூமில் அல்ற சவுண்ட் வந்து கேட்கும். அங்கே விக்டன் வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்பான், பார்க்கும்போது என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டெட் பாடி மேலே வந்து அந்த மான்ஸ்டர் வந்து அழுந்துட்டுருக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா துன்பம் சந்தோஷம் எல்லாத்துலேயும் எனக்கு என்னென்னு சொல்லி கொடுத்தவங்க நீங்கள், நீங்கள் என்ன விட்டு போயிட்டீங்க, என்னை உருவாக்கினவங்களே நீங்கள் தான், ஆனால் நீங்களே என்னை விட்டு போயிட்டீங்க, உங்களோட துன்பத்தை மறக்க நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வடக்கு திசை நோக்கி என்ன பண்ணா அந்த நார்த் போல் மேல அந்த பனியில் வந்து அந்த மான்ஸ்டர் டெத் ஆஃப் சொல்லி நடந்துட்டு போயிட்டே இருக்கும். இதுதான் வந்து இந்த டாக்டர் ஃப்ரான்ஸ்டின் அதோட ஸ்டோரி. வேறு சில ஸ்டோரிஸ் நாவல்ஸ் எதுனா வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, டிரான்ஸ்லேஷன் பண்ணி தரேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்.